இந்த ஆறு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 வருஷம் 25 வருஷமா நான் இங்க வந்துட்டு இருந்தேன். இந்த ஆறு வத்தவே வத்தாதுங்க. எங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்லயே வந்து ஆறு இருக்கு. இங்க ஒரு மீனை காமிக்கிறேன் பாருங்க, அந்த மீன் தலையில வந்து ஒரு பொட்டு ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஹோம்ல வந்து எங்க தோப்பு எப்படி இருக்கு அதை நீங்க ஒண்ணு பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க. இதுதான் இந்த ரப்பர் மரத்தோட விதைன்னு சொல்லுவாங்க. மட்டும் இல்லாம இங்க தாமிரபரணி ஆறு ஒண்ணு ஓடுது, எங்க வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்கு. அது எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஒரு சின்ன ஒரு முடுக்கு, அந்த சின்னதா ஒரு அண்ணாசி இப்பதான் வந்துட்டு இருக்கு. ரப்பர் மரம் இதுல அந்த அந்த சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். என் மரத்துல எல்லாம் காளா நிக்குது. இந்த மரம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ரசகளி மாதிரியே இருக்கும், ஆனா வந்து எண்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். எங்களோட ஹோம் டூர் வீடியோ வந்து ரீசெண்டா வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஹோம்ல வந்து எங்க தோப்பு எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க தாமிரபரணி ஆறு ஒண்ணு ஓடுது, எங்க வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்கு. அது எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, அந்த ஆறுக்கு போய் அங்க என்னென்ன இருக்குன்னு பாத்துலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் வீட்ல இருந்து கேட்டை ஓபன் பண்ணிட்டு நான் இப்போ கேட்டை திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு ஆறுக்கு போக போறேன். வீட்டை விட்டு வெளியே வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா ரோடு. நேற்று ஆல்ரெடி அந்த வீடியோவில் போட்டிருந்தேன் ஸ்கூலு. இதை தாண்டி நீங்கள் இப்படி போனீங்க அப்படின்னா நடந்து உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு முடுக்கு, அந்த வீடு எங்கள் ஹோம் டோர் வீடியோ இருக்கும். இது வழி நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா ஆறு வந்துடும். இந்த ஒரு வீடு இருக்கு, இதுவும் எங்கள் சொந்தக்கார வீடு தான். அப்படியே கொஞ்சம் தூரம் போகணும். இப்படி நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா இங்க ஒரு ரெண்டு வீடு இருக்கும். இங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு சீட் அடிக்கிற மிஷின், மரம், தோப்பு, இது எல்லாமே தாங்க இங்க இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா எங்க பெரியம்மா வீடு ஒன்று, அவங்க இறந்துட்டாங்க, இப்போ இங்க யாரும் கிடையாது. இது பாத்தீங்க அப்படின்னா எங்க லிட்டி வீடு, அவங்க இருப்பாங்க, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா மரம் தான், ஃபுல்லா இங்க மரம் தான் இருக்கும். இது தாண்டி இங்க வீடு கிடையாது, ஃபுல்லா எல்லோட நீங்கெல்லாம் தோப்புன்னு சொல்லுவீங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை தோப்புன்னு சொல்ல மாட்டோம், விலை அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்களே பார்த்தா தெரியும், எங்கே பார்த்தாலும் ரப்பர் மரம் தான் நிற்கும் பாருங்கள். ஃபுல்லாக ரப்பர் தான், ரப்பரு, இடையில வாழை. இந்த ரப்பர் மரத்துக்கு இடையில எது வச்சுமே வச்சாலுமே வராது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னாசி பழம் இது நட்டிருப்பாங்க பாருங்கள், சைடில் வரிசையாக. இது இப்போ நாங்கள் வாங்கியிருக்க லேண்டு தான், இதுவும் இது ஃபுல்லாக ரப்பராக இருக்கும். அங்கே ஒரு ரெண்டு குழி இருக்குது, இது வந்து எங்கள் பெரியப்பா பெரியம்மாவோட. பெரியம்மா ரீசெண்டாக அவங்க கேன்சலில் தான் இருந்தாங்க, அதுதான் ரெண்டு குழி. இது தாண்டி வந்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக ரப்பர் மரம் தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லைக்கல் இப்போ தான் நாட்டியிருக்கோம். இது இப்போ புதுசாக வாங்கினா ஸோ இப்போ தான் இந்த எல்லைக்கல் எல்லாமே போட்டிருக்கோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எங்களோட தான். அந்த வீட்டு பின்னாடி கொஞ்சம் கீழேருந்து இது வரைக்கும் வந்து எங்களோட தான், இப்போ தான் இதை வாங்கியிருக்கோம். தென் இன்னும் நீங்கள் கொஞ்சம் கீழே நடந்து வந்தீங்கன்னா இன்னொன்று வந்துடும். இங்கே வந்து அந்த காலத்தில் எங்கள் அப்பா அப்பாவுக்கு அப்பா அவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கி போடுறது, அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் கிட்டத்தட்ட 13 பேர் உண்டு எங்கள் அப்பா கீழே, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதுதான் இது. இந்த இருக்கு பாருங்கள், இதுவும் எங்களோட தான். இங்கேருந்து லாஸ்ட்டு எண்டு வரைக்கும், லாஸ்ட் எண்டு மீன்ஸ் லாஸ்ட் எண்டில் பாருங்கள், அங்கே தான் ஆறு இருக்குது. அதான் சப்ஸ்கிரைப், அங்கே தான் ஆறு இருக்குது, அதான் ஒரு சஸ்பென்ஸே இங்கே. அது வரைக்கும் எங்களுக்கு தான் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு தெரியும் அன்னாசி பழம், இது அங்கங்கே வளர்ந்துருக்கும் இங்கே சும்மாவே. இது பாருங்கள் ஒரு சின்ன ஒரு அன்னாசி இருக்கும் பாருங்கள், காமிக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு அன்னாசி இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது வந்து பலாப்பழ மரம், ஒன்றே ஒன்று நிற்கிது, ஆனால் பலாப்பழத்தை காணோம். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து ரப்பர் மரம். இதை பற்றி ஒரு தனி வீடியோவே ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கேன், ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள் இதை பற்றி. இது இப்போ இன்றைக்கி வெட்டல, இன்றைக்கி என்ன மழை பெஞ்சா இந்த ரப்பர் மரத்தை வெட்ட மாட்டாங்க. இதை பற்றி உள்ள அந்த வீடியோ வந்து நான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, செடி கொடிகளால்லாம் இருக்கும். ஃபுல்லாக வந்து இங்கே மரம் தாங்க, வீடு கா வீடு பார்க்க முடியாது, ஆட்கள் நடமாட்டமே இங்கேருந்து ரொம்ப ரேர், சில நாள் யாருமே இங்கே வரமாட்டாங்க. இந்த ரப்பர் மரத்தை வெட்டுறவங்க மட்டும்தான் இங்கே வருவாங்க, மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ரப்பர் மரம் தான் பாருங்க. இங்கே எங்கேயாச்சும் அங்கே ஒரு சின்ன சின்ன மரங்கள் நிற்கும், இதுக்கு இடையில வேற எந்த மரம் வச்சாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது செடி, நான் மூக்குத்தி பூன்னு நினைக்கிறேன், இங்கே உள்ள நேம் அங்கே என்ன நேம் தெரில. இதெல்லாம் இங்கே எங்கே பார்த்தாலும் இருக்குதா பாருங்க, மூக்குத்தி பூ, மூக்குத்தி பூ இங்கெல்லாம் நிறைய இடத்துல இருக்கும் பாருங்க, மூக்குத்தி பூ எல்லாமே. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஐனிச்சக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட சின்னது, அதாவது அந்த மரம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் வந்து சின்ன பலாப்பழம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே இதெல்லாம் ஃபேமஸ், ஆனால் வந்து இது வந்து சீசனுக்கு தான் முக்கியமாக கிடைக்கும், அதோட சின்னது தான் இது.
பேர் வந்து இந்த சாம்பார்ல அல்லாம சேனக்கிழங்கு கூட்டுன்னு சொல்லுவாங்க. அது அது பார்த்துருப்பீங்க. பட் அதோட மரம் அந்த மரம் கிடையாது, இது எந்த வகை தாவரம்னு சேர்க்கலாமா, இது ஒரு வகை அதோட செடி தான். இதோட வேர்ல தான் அந்த கிழங்கு இருக்கும். அந்த பெரிய சைஸ் கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளதான் இருக்கு. இதுல இருந்தே ரெண்டு மூணு வந்துருக்குவாங்க. இந்த இலைய மேக்ஸிமம் யாரும் தொட மாட்டாங்க, ஏன்னா இது ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலாம் அந்த அந்த சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோடு ஹைட்டுக்கு தான் இருந்துச்சு, பட் வந்து இந்த செங்கல் சூளையெல்லாம் இங்கே முன்னாடி இருந்துச்சு. அவங்க அதனால் அவங்க மண் எடுத்து எடுத்து ரொம்ப டவுன் ஆயிருச்சு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் நல்ல மழை பெய்யும். அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே மேலே வரைக்கும் வரும். அந்த ஒரு திட்டு இருக்கும் பாருங்கள், அங்கே வரைக்கும் வர அந்த தண்ணி எல்லாமே. இதோ பார்த்தீங்க மரத்துல எல்லாம் காளா நிற்கிறது. இந்த மாதிரி மரத்தில் காளா நிற்கிறதெல்லாம் நான் பார்த்தே வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு டைம்ல எல்லாம் முன்னாடி நாங்கள் சின்ன வயசுல எல்லாம் இங்கே சுத்திட்டு இருப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மழை சீசன் வந்தாலே போதும், சும்மா நம்ம வந்து என்ன சொல்றது, மண்ணிலே வந்து காளான் வளர்ந்துருக்கோம், அதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சுட்டு சாப்பிடுவோம். இப்போ மண்ணில் காளாங்கிறது பார்க்கறதே அவ்வளோ ரேருங்க. ரேருன்னா என்ன சொல்றது, பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு நம்ம நிலைமை எல்லாருமே. இந்த இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் அந்த காளானை பார்த்துருக்க கூட மாட்டீங்க. ஒரு சைஸ் கிழங்கு வகையை சேர்ந்ததாங்க. இதுல புதுசா பூ எல்லாம் வந்திருக்கு பாருங்க. நான் இந்த பூ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். வெட்டிட்டு போயிருக்காங்க பாருங்க. ஒன்னு ஒரு பூ வந்திருக்கு. இதுவும் ஒரு கிழங்கு வகை சேர்ந்ததான். இதுலயும் வந்து சேன கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு தான் இருக்கும் இதுலயும். ஆனா இதை மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு வேலைதான் இது எல்லாமே. இது பாத்தீங்கன்னா ஒரு எல்லா கல்லுன்னு போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லா வந்து எங்களுக்கு வராது, மீதி எல்லாமே வந்து கவர்மெண்ட் இது வரும். ஐ திங்க் வந்து இந்த இது வரைக்கும் தான் வந்து இதுக்கு மேலே ஃபுல்லா தான் எங்களுக்கு வரும். இது கீழே பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோடது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தா ஆறு பாருங்க. எங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்லயே வந்து ஆறு இருக்கு. இது வந்து இந்த வழியில இறங்கிதான் போய் குளிப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு நீங்க ஒரு 2 ஃபீட் போனாலே கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல இருக்கும். இப்பதான் நீங்க ஆற பாக்குறீங்க. இங்க பாத்தீங்க ஃபுல்லா வந்து அந்த மூக்குத்தி பூ தான் பாருங்க, ஃபுல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. இதுதான் அந்த ஆறு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஆறு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 வருஷம் 25 வருஷமா நான் இங்க வந்துட்டு இருந்தேன். இந்த ஆறு வத்தவே வத்தாதுங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா இருக்க மணல் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப ஆழமா இருக்கும். சென்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 18 அடி 20 அடி இருக்கும். சோ இந்த ஆறு எந்த வெயிலுமே வத்தாது. நீங்க இப்ப வேற டிஸ்ட்ரிக் போனீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த வெயில் எல்லாம் நல்லா அடிச்சுன்னா வத்தி போயிரும். ஆனா இந்த ஆறு வத்தவே வத்தாது பாருங்க. நீங்க ஒண்ணு பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, இதுதான் இந்த ரப்பர் மரத்தோட விதைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சீசனுக்கு பூ வந்து காய் வந்து வெடிச்சிடும். இதுல இருந்தா இந்த ரப்பர் மரம் வரும். இதெல்லாம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். மறக்க அதோட லிங்க் போடுற மறக்காம பாருங்க. இப்போ ஒரு ஆறோட வியூ நம்ம ஃபுல்லா பாத்துடலாம். அந்த சைடு இறங்கி குளிப்பாங்க, இந்த சைடும் இந்த சைடும் இறங்கி குளிப்பாங்க பாருங்க. எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படின்னு பாருங்க நீங்களே. ஆறு இந்த ஆறை நீங்க இப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியூ வரைக்கும் தெரியும். போற வழிதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் எல்லாம் இந்த பக்கம் வந்தே ரொம்ப நாளாயிருச்சு. சோ காமிக்கிறேன், எங்க போனாலும் பாருங்க அந்த மூக்குத்தி பூ தான். இந்த வியூல பாருங்க இந்த ஆறு எங்க போகுது அப்படின்னா வந்து நீங்க மேக்சிமம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த மாரத்தான குளுத்துறையெல்லாம் அந்த வழி போயிட்டு அப்படியே கடல்ல சேர்ந்துரும் பாருங்க. ஆறு ஆள் நடமாட்டமே இல்லை பாருங்க. ஈவினிங் ஆனீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஆப்போசிட்ல என்ன இக்கரை அக்கறைன்னு சொல்லுவாங்க. அக்கறையிலே பாருங்க எவ்வளவு வாழை மரம், ஃபுல்லா ரப்பர் தான். நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு நடுபேருனே பார்த்தாலே வந்து ரப்பர் தான். உங்களுக்கு நாங்கள் பாசி எல்லாமே தெரியும். இந்த ஆறு தான் வத்தவே வத்தாது. இதுவும் இதுவும் தாமிரபரணி ஆறு தான். நார்மலாக நம்ம திருநெல்வேலியிலேயே ஒரு தாமிரபரணி ஆறு ஓடுது, இதுவும் தாமிரபரணி தான். இது எங்கேருந்து வருவீங்கன்னா பேச்சுப்பாறை டேம்லாம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்தா வருது. அங்கே தூரத்தில் ஒரு பிரிட்ஜ் தெரியுது பாருங்க, இதுதான் தேமான ஒரு பிரிட்ஜ். இதை தாண்டி ஒரு மூவாட்டுமோ பிரிட்ஜ் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து 3 ஆறு சேர்ந்து இங்கேருந்து 1 ஆறாக போகும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். இங்க சைட்ல போக முடியல, அதனால தான் அந்த பிரிட்ஜை காமிக்க முடியல. இந்த பாருங்க அந்த பிரிட்ஜ் இருக்கு. இந்த பிரிட்ஜில் போயிட்டு உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். அது என்ன வீட்டு பக்கம் தான் இதெல்லாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழை மரத்துல கொலை நிக்குது பாருங்க பாருங்க பாருங்க. ஐ திங்க் இது வந்து பாளையம் கொட்டினா ரசகலியா, மேக்சிமம் இது ரசகலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட விட்டு விட்டு இருப்பாங்க இங்க தண்ணிக்காக. இங்க ஒரு மீனை காமிக்கிறேன் பாருங்க. அந்த மீன் தலையில வந்து ஒரு பொட்டு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு ஒரு நேம் சொல்லுவாங்க எல்லாம், வந்து பொட்டாங்கண்ணியா. ஐ திங்க் இந்த மீனை வந்து நீங்கள் சென்னையில் பார்க்க முடியுமான்னு தெரில. சென்னையில் கேட்டால் வந்து இதுக்கு என்ன நேம் சொல்லுவாங்க தெரியலையே, மீன் காணா போயிருச்சு. நம்ம கப்பீஸ் மாதிரியே இந்த மீன் இருக்கும் பாருங்க, லைக்கஸ் கப்பீஸ் தான் பாருங்க இந்த மீனும். இதா தெரியுது பாருங்க, ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு மீன் ஒன்று நிற்கும். இதான் அந்த மீன் பாருங்க. இங்கே நிறைய வீட்டில் இந்த மீன் நிறைய வீட்டில் இதுவும் வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு. இந்த மூட்டுல இருந்து கிழங்கு எடுப்பாங்கல்ல நிறைய நிக்கிது பாருங்க, கொஞ்சம் வட்டு வளர்த்து விட்டுருக்காங்க. இங்க மோஸ்ட்லி வந்து ரப்பர் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ரப்பர் கடையில சின்ன சின்னதாக அவங்க வீட்டு யூஸ் எல்லாமே வளர்ப்பாங்க. இதுவும் அந்த மரவள்ளி கிழங்கு தான். இல்லை பக்கத்துல போய் பார்த்துருவோம், பக்கத்துல போகணும்னா இதெல்லாம் வந்து தாண்டி போகணும். மண் வேற
சரி ஐயோ ஆ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தா மரவள்ளிக்கிழங்கு இதை மூட்டில் தான் வந்து மரவள்ளிக்கிழங்கு இருக்கும். இது இப்போ தான் வந்து வச்சுருக்காங்க, இப்போ தான் வளர்ந்துட்டேருக்கு. அம்மா குழிக்குள்ளே வேறு வளர்ந்துட்டோம். இது நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் ரப்பர் மரம் அப்படின்னு. பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ரப்பர் மரத்தை பற்றி, ரப்பர் மரத்தில் என்ன பண்ணுவாங்க என்ன நடக்குங்கிறது ஃபுல் ப்ராசஸ் தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். இது பாருங்க இந்த செடியும் வந்து ஒரு கிழங்கு வகையை சேர்ந்துதான். இதை பிடுங்கினீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள வெள்ளை கலர் கிழங்கு ஒன்று இருக்கும். பட் இதோட நெய்மும் மறந்துட்டேங்க, ரொம்ப நாளாச்சு ஆனால் நெய் தான் மறந்துடுச்சு. பட் இதுக்குள்ளே ஒன்று பிடுங்கி பார்த்துலாமா இதில் கிழங்கு இருக்கா இல்லையான்னு. வாங்க பிடுங்குவோம். ஆஹா இதில் வரலங்க, இது சின்னது போல. ஆனால் இதுலேயும் வந்து ஒரு வெள்ளை கலர் கிழங்கு இருக்குது, அதையும் முன்னாடி நாங்கள் பிடுங்கிட்டு போய் அதையும் சுட்டெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னா. ஒருவே கள்ளி செடி இதெல்லாம் வந்து இந்த வேலிக்காக முன்னாடி பயன்படுத்துவாங்க மண்ணரிப்பெல்லாம் தடுக்கிறதுக்கு. இதை நீங்கள் உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பால் வரும் பாருங்க. இந்த பார்த்தீங்களா பால் வருது, ஐயோ கால் படாத அப்படின்னா. இதுவும் ஒரு வகை கள்ளி செடி தாங்க. இதை எதை உடைச்சாலும் உங்களுக்கு பால் வரும் பாருங்க. இதை தண்டை உடைச்சாலும் ஒரு வகையான பால் வரும். காமிக்கிறேன் பாருங்க, இந்த வருது பாருங்க பால். இதெல்லாம் முன்னாடி வேலிக்காக பயன்படுத்துவாங்க. நம்மளோட தொட்டால் சுருங்கி இதெல்லாம் இப்போ பார்க்குறதே ரொம்ப ராரு. தொட்டால் போதும் சுருங்கிடும். இதெல்லாம் முன்னாடி ஒரு கேம் மாதிரியே விளாடுவோம் பாருங்க. எல்லாம் சுருங்கிச்சு சுருங்கிச்சு சுருங்கிட்டு சுருங்கிடு, எல்லாருமே சுருங்கிட்டாங்க பாருங்க. அப்புறம் கீழேருந்து பலாப்பழம் இப்போ தான் வந்துட்டுருக்காரு மேலே, வரிசையாக இப்போ தான் இருக்கார் பாரு. பலாப்பழம் பலாப்பழம் நாங்கள் எப்பப்போ ஊருக்கு வரோமோ அப்பப்பெல்லாமே நாங்கள் மழையை சந்திப்போம். நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பாருங்கள் இப்போ தான் ஆரம்பித்தோம், இப்போவும் மழை தான். இன்றைக்கி ஃபுல்லாக மழை, நேற்று மழை, ஒரே மழை மையம். மழை மையத்திலேயே இங்கே வாழ்வாங்க நிறைய பேர். மழையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், என்ன அளவுக்கு தண்ணி தேங்காது அந்த அளவுக்கு கஷ்டமும் இருக்காது. பட் ஜாலியாக இருக்கும் இங்கே மழை பெஞ்சாலே. இங்கே இருக்குது பாருங்க கீரை. இது கீரை பிடிக்கிறது மார்னிங்கே வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டாங்க. இது எங்கள் வீட்டில் உள்ள கீரை தான், ரெட் கலர் கீரை. இந்த வகையான கீரையும் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா பார்க்குற ரொம்ப ரேர் பாருங்க. கீரை 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 கீரைலாம் எங்கள் புழு தின்ட்டுருக்கோம். கீரைக்கு மூட தண்ணியில் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கீரை வாடகம் இருக்குதான். எப்படி இது இன்னைக்கு ஈவினிங் பார்சல் ஆயிரும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தோப்பில் உள்ள வாழையல் உள்ள கொலையெல்லாம் வெட்டிட்டு எங்கே வந்திருக்கோம்னா அதை சேல் பண்ண வந்திருக்கோம். இது வந்து ஒரு பெரிய சந்தை கிடையாது, இது ஒரு வாராந்திர சந்தை. வந்து இங்கே வந்து தான் சேல் பண்ணோம். நீங்கள் வந்து என் கடையில் ஏதாச்சும் இருந்தால் கடையிலையும் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கே வந்து கூட நீங்கள் டைரெக்டாக சேல் பண்ணலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதறாலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா வந்து அருமனை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த வாராந்திர சந்தை இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் சந்தை ஆரம்பிக்கல. சந்தை வந்து 12:30 மணிக்கு தான் வந்து மேலே தான் ஆரம்பிப்பாங்களாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 4 கொலை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேலுக்கு வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொலைகள் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனாக பிரிச்சுருப்பாங்க. அதாவது ஒரு செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரசகளி பழங்கொட்டான் சுமால் சுமால் பழம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு இருக்கும் இல்லைங்க சோப்பு பழம் அந்த மாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க. இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த நேந்திரம் சிப்ஸ் எல்லாம் செய்வாங்கல்ல அந்த பழம், அது இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா யாத்தையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செக்ஷன் செக்ஷனாக பிரித்து பிரிச்சிருப்பாங்க. இதை நீங்கள் இதை தான் பார்த்துருக்கீங்க. உங்கள் ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விவசாயிகள் தாங்க. என்னென்னா நம்ம சிட்டிலெலாம் இருந்து வந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த சந்தையை வந்து ஒருத்தங்க ஏலம் எடுத்து கரெக்டான டைமுக்கு ஆரம்பிச்சுடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சேல் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்க, நீங்களாம் சேல் பண்ணிக்கலாம். சேல் பண்ணி கொடுக்குறவங்க அப்படின்னா வியாபாரிகள் எல்லாம் வருவாங்க இல்லைங்க, அவங்க தான் மொத்தமாக வாங்குவாங்க. ஆனால் சேல் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு லைட்டாக அமௌண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வெரைட்டிஸ் பழம் எல்லாம் வருது. அதாவது நான் பார்க்காததெல்லாம் 1-2 வந்துருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரசகளிலே ஒரு டிஃப்ரெண்ட் வந்து, இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் வருமா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரசகளி மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து எண்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது பழத்தை வெட்டி வெட்டி 20 ரூபாய்க்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. இங்கே ஒரு கொலையே வந்து 200 அந்த மாதிரி தாங்க போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்து டக்கரு, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னதான் வந்து நம்ம வந்து பெரிய சிட்டியில் வாழ்ந்து பப்பு அப்புறம் தீம் பார்க் அப்படி இப்படின்னு போயிட்டு நம்ம என்டர்டைன் பண்ணாலும் நம்ம சொந்த ஊரில் வந்து இதெல்லாம் பார்க்குறதே வந்து தனி சுகம்தாங்க.
இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நிறைய மறந்து போயிட்டாங்க. நான் எங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இயர்லி டொய்ஸ் தான் வரேன், அது இந்த ஏரியாக்கெல்லாம் வரது ரொம்ப ரேரா போயிருச்சு. இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கேன். ஸோ இந்த இன்பங்கள் எல்லாம் கிடைச்சுன்னா உங்க பசங்களே வந்து இந்த 2K கிட்ஸ் எல்லாம் அவங்களே இந்த ஊர் சைடு எல்லாம் போய் காமிங்க, பார்க்காத நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. டைம் கிடைக்கும் போது எல்லாரையும் கூட்டு போங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நீங்க திரும்பவும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பவும் இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். பரிக்கி VK MS.